ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்கள், டெய்லி தமிழ் கொஸ்டின், டெய்லி 10 கொஸ்டின் தாங்க நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து இன்றைக்கி நம்ம 13வது கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் 4000 திவ்ய பிரபந்தம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வாங்க இஸ் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்காரனா புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்ருக்கும். ஸோ அது இல்லாமல் நம்ம தனி டெஸ்ட் குரூப்பில் வச்சுட்ருக்கோம். அதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, நீங்கள் அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரிங்க இஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்து வந்தோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கான ஆன்சர் முதல்ல பார்த்துடலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் பெரிய புராணத்தில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம், பெரிய புராணத்தில் பாடாமல் விட்ட சைவ குறவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேள்வி கேட்டிருந்தோம். அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, யாருங்க, மாணிக்க வாசகர். ஓகேங்களா? சி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ மாணிக்க வாசகர் தான் பெரிய புராணத்தில் பாடாமல் விட்ட சைவக்குறவர். ஓகேங்களா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ இன்றைக்கான 10 கொஸ்டின்ஸ்குள்ளே போகலாம். ஸோ ஒரு பேப்பர் எடுத்துங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் போட்டு வச்சுங்க. அப்போ தான் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்கன்றதை நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும், கெஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ என்ன ரெடி ஆகிட்டு இருப்பீங்க, நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஃபஸ்ட் கொஸ்டின், 4000 திவ்ய பிரபந்தம் சார்ந்த கூற்றுகளில் தவறானது எது? ஸோ 4000 திவ்ய பிரபந்தம் சார்ந்த கூற்றுகளில் தவறானதுன்னு கேட்டிருக்கோம். ஸோ 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுங்கள், எது தவறானதுன்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். சூப்பர் கைஸ் இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சி தாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஏன்னு பார்க்கலாம் பாருங்கள். பன்னீர் ஆழ்வார்கள் பாடிய தேனினும் இனிய தீந்தமிழ் பணிவர். ஆமாங்க. ஸோ பன்னீர் ஆழ்வார்களால் பாடப்படக்கூடிய தேனினும் இனிய தீந்தமிழ் பணிவல் அப்படின்றதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4000 திவ்ய பிரபந்தம் கரெக்டு தாங்க. இதை தொகுத்தவர் நாதமுனிகள். ஸோ நாதமுனிகளால் தான் இது தொகுக்கப்பட்டிருக்கும். இது ரொம்ப முக்கியம், நல்லா ஞாபகம் வச்சுங்க. நாதமுனிகள் தான் 4000 திவ்ய பிரபந்தத்தை வந்து தொகுத்திருப்பார். ஓகேங்களா? அடுத்து இதற்கு உரை எழுதியவர் வடக்கு திருவீதி பிள்ளை. ஓகேங்களா? இதுதாங்க தவறுன்னு சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா, ஸோ வடக்கு திருவீதி பிள்ளையே இந்த உரை எழுதியிருப்பார், கரெக்டு தான். ஆனால் அவரோட உரை என்னன்னு சொல்லுவாங்கடனா, ஈடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போது உரை எழுதியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா, பெரிய வாச்சான் பிள்ளை. நல்லா ஞாபகம் வச்சுங்க. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா நாதமுனிகள். இதற்கு உரை எழுதியவர் வந்து பார்த்தீங்கன்னா பெரியவச்சான் பிள்ளை. பெரியவச்சான் பிள்ளை தான் வந்து பார்த்தீங்கன்னா இது உரை எழுதியிருப்பார். ஆனால் நல்ல ஆழமும் அகலமும் உடைய ஈடு என்னும் பேருரை, அதாங்க ரொம்ப முக்கியம். இந்த வேர்டு வந்திருக்கு அப்படின்னா, ஈடு என்னும் பேருரை எழுதியவர் 4000 திவ்ய பிரபந்தம்னு கேட்டாங்கன்னா அதான் வடக்கு வீதி திருவீதி பிள்ளை. வடக்கு திருவீதி பிள்ளை தான் வந்து எழுதியிருப்பார். ஓகேங்களா? அப்போது உரை எழுதியவர் பெரியவச்சான் பிள்ளை, ஈடு என்னும் பேருரை எழுதியவர் வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு திருவீதி பிள்ளை. ஓகேங்களா? அப்போ அங்கே ஈடுன்னு வராதனால இது நம்ம தவறாக எடுத்துக்கிறோம். இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. திருமாலை தலைவனாக கொண்டு 12 ஆழ்வார்கள் பாடியதான் 4000 திவ்ய பிரபந்தம் கரெக்டு தாங்க. ஓகேங்களா? இதே சிவபெருமானை தலைவனாக கொண்டு ஒரு 27 அடியார்கள் பாடிய பதிகம் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பன்னீர் திருமறைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது திருமாலை அடிப்படையாக கொண்டு பாடப்பட்டதுனால இது 4000 திவ்ய பிரபந்தம். ஓகேங்களா? பன்னீர் ஆழ்வார்கள் பாடியிருப்பாங்க. சரி, ஓகே. அடுத்து செகண்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம் பாருங்கள். பொருந்தா இணை எது? பாருங்கள், பொருந்தா இணை எது? ஸோ ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கு, ஆன்சர் நீங்கள் கெஸ் பண்ணலாம். சரி, என்ன எனக்கு அந்த ஆன்சர் கெஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. நம்ம ஒன்றுனா பார்க்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு அடிமை நெறி. அடிமை நெறி தொண்டரடி பொடியாழ்வார். அதாவது என்னென்னா, இந்த ஒவ்வொரு ஆழ்வார்களும் வந்து திருமால் கிட்ட வந்து இறைவன் கிட்ட வந்து பார்த்தினா அவங்க ஒரு இதை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அடிமை நெறினா நான் இறைவனுக்கு வந்து அடிமையானவன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பாங்க, ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா, திருநாவுக்கரசர், குலசேகர ஆழ்வார், தொண்டரடி பொடியாழ்வார், இவங்க எல்லாருமே அடிமை நெறியை தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அப்போ இது கரெக்டு தாங்க. ஓகேங்களா? அடுத்து பிள்ளைமை நெறி. ஸோ பிள்ளைமை நெறியை ஃபாலோ பண்ணவர் வந்து பார்த்தீங்கன்னா திருநான சம்பந்தர். ஆமாங்க, இது கரெக்ட் தான். அப்போ பிள்ளைமை நெறினா வந்து திருநான சம்பந்தர். தோழமை நெறி. தோழமை நெறினா இறைவன் வந்து என்னோட ஃப்ரெண்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தோழமையோட ஃபாலோ பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரர், திருமணி இசை ஆழ்வார். ஓகேங்களா? சுந்தரரும் திருமணி இசை ஆழ்வாரும் வந்து பார்த்தீங்கன்னா தோழமை நெறியை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, கரெக்ட் தாங்க. நாயகன் நாயகி நெறியை ஃபாலோ பண்ண வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டாள் அப்படின்றது வந்து தவறு. ஏன்னா நாயகன் நாயகி நெறியை வந்து ஃபாலோ பண்ணவங்க யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நாயக நெறியை வந்து மாணக்க வாசகர் ஃபாலோ பண்ணியிருப்பார். நாயகி நெறியை வந்து பார்த்தீங்கன்னா திருமங்கை ஆழ்வார் ஃபாலோ பண்ணியிருப்பார். ஓகேங்களா? அப்போது மாணிக்க வாசகர், திருமங்கை ஆழ்வார். ஸோ மாணிக்க வாசகரும் திருமங்கை ஆழ்வாரும் தான் நாயகன் நாயகி நெறியை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஆண்டாள் வந்து பார்த்தீங்கன்னா இறைவன் என்ன பண்ணியிருப்பாங்க, தலைவனாக பாவித்து பாடியிருப்பாங்க. இறைவனை தலைவனாக பாவித்து பாவிட்டவங்க தான் ஆண்டாள். ஓகேங்களா? அதே போல் இறைவனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையாக கருதி பாடினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரியாழ்வார். இதே நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்போது அடிமை நெறி அப்படின்னா தொண்டரடி பொடியாழ்வார், திருநாவுக்கரசர், குலசேகர ஆழ்வார். பிள்ளைமை நெறி அப்படின்னா திருநான சம்பந்தர்.
சுந்தரர் திருமிழிசை ஆழ்வார் இவங்க வந்து தோழமை நெறி. மாணிக்க வாசகரும் திருமங்கை ஆழ்வாரும் வந்து பார்த்தோன்னா நாயகன் நாயகி நெறி. குழந்தையாக பாவித்து பாடியவர் பெரியாழ்வார், தலைவனாக பாவித்து பாடியவங்க ஆண்டாள். ஓகேங்களா, இதெல்லாத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்போ இங்கே டி தாங்க தவறாக இருக்குது, டி தான் இங்கே ஆன்சர். அடுத்து கூற்றை கவனி, குலசேகர ஆழ்வார் சார்ந்த கூற்றுகள். ஸோ பார்க்கலாம் பாருங்க, மூணு கூற்றுகள் இருக்குது. சூப்பர், அந்நேரம் நீங்கள் ஆன்சர் கெஸ் பண்ணிட்டுருப்பீங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி, டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, ஏன்னா குலசேகர ஆழ்வார் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய திருவஞ்சை களத்தில் தான் வந்து பிறக்கிறாரு. கரெக்டு தான். இவர் வடமொழியில் என்ன பண்ணியிருப்பார், முகுந்த மாலை அப்படின்ற நூலை வந்து எழுதியிருப்பாருங்க. ஸோ இவர் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் திருமொழி, தமிழில் வந்து பெருமாள் திருமொழி அப்படின்னு எழுதியிருப்பார். வடமொழியில் தான் முகுந்த மாலை அப்படின்னு எழுதியிருப்பார். ஓகேங்களா, அப்போ இதுவும் கரெக்டு தான். இவரோட நூற்றாண்டு கிபி 9வது நூற்றாண்டு. எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர், கிபி 9வது நூற்றாண்டை சேர்ந்தவர். இதுவும் கரெக்டு தான். அப்போ எங்கள் எல்லாமே சரி இருந்தாலும் டி தான் அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, அப்போ அதே போல் திருவரங்கத்தோட 3வது மதிலை வந்து இவர் கட்டியிருப்பார். இது நல்லா ஞாபகம் வச்சுங்க, 8வது மதில்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருவரங்கத்தோட 3வது மதில வந்து குலசேகர ஆழ்வார் கட்டியிருப்பார். அதனால அதுக்கு நான் பேர் வச்சுருப்பாங்க, குலசேகரன் வீதி அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுருப்பாங்க. 8வது மதில் 3வது மதில் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, ஸோ கேரளா திருவஞ்சி களத்தில் பிறக்கிறாரு, பெருமாள் திருமொழியின் தமிழ் எழுதியிருக்காரு, வடமொழியின் முகுந்த மாலை எழுதியிருக்காரு, திருவரங்கத்தோட 3வது மதில கட்டுறாரு, கிபி 9வது நூற்றாண்டை சேர்ந்தவர். சில புத்தகங்களை 8வது நூற்றாண்டிலும் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள், சாரி, இவர் வந்து பெருமாள் திருமொழி இவர் எழுதியிருக்காரு. ஓகேங்களா, சரிங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது முதல் ஆழ்வார்களில் பொருந்தாதது எது. ஸோ முதல் ஆழ்வார்களில் பொருந்தாதது எதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். சூப்பர், எதுங்க நம்மாழ்வார் சீதாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, ஏன்னா முதல் திருவந்தாதியை பாடியவர் வந்து பார்த்தீங்கன்னா பொய்கை ஆழ்வார். எந்த திருவந்தாதி, முதல் திருவந்தாதியை பாடியவர் வந்து பொய்கை ஆழ்வார். இரண்டாம் திருவந்தாதியை பாடியவர் வந்து போதத்தாழ்வார். இரண்டாம் திருவந்தாதியை பாடியவர் வந்து போதத்தாழ்வார். ஓகேங்களா, ஸோ மூன்றாம் திருவந்தாதி தான் வந்து பார்த்தீங்கன்னா யார் பாடியிருப்பார், பேயாழ்வார் பாடியிருப்பார். மூன்றாம் திருவந்தாதி பேயாழ்வார். சரிங்களா, அப்போ இந்த மூன்று திருவாந்தை, முதல் மூன்று திருவாந்தையில் பாடுறதுனால இவங்க தான் முதல் மூன்று ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க. பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். ஓகேங்களா, அப்போ நம்ம ஆழ்வார் வந்து இங்கே வரமாட்டார். ஏன்னா நம்ம ஆழ்வார் வந்து பார்த்திங்கன்னா 5வது திருவந்தாதி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆழ்வாருடைய தான் வந்து இருக்கும். சரிங்களா, சரிங்க. இப்போ நம்ம பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் இவங்க மூணு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க, முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அப்போ இந்த லைனை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, பொய் சொல்கிறவங்க எல்லாருமே போதமாக இருப்பாங்க, பேயாக இருப்பாங்க அப்படின்னு ஆபி வச்சிங்க. அது வந்து முதல் மூன்று இது வந்து உங்களுக்கு மறக்காது. பொய் சொல்கிறவங்க எல்லாருமே போதமாக இருப்பாங்க, பேயாக இருப்பாங்க அப்படின்னு ஆபி வச்சுங்க. சரிங்களா, சரிங்க. இதில் வந்து இந்த போதத்தாழ்வார் இவர் வந்து பார்த்தோன்னா மாமல்லபுரத்தில் பிறந்தவர். இவரை நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, இந்த கொஸ்டினுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ மாமல்லபுரத்தில் தான் வந்து போதத்தாழ்வார் வந்து பிறந்திருப்பார். சரிங்களா, சரி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள், கூற்றை கவனி, ஆண்டாள் சார்ந்த கூற்றுகள். சூப்பர் கைஸ், இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம் பாருங்கள். இதுக்கான ஆன்சர் டி, அனைத்துமே சரிங்க. யாரெல்லாம் டி எடுத்தீங்களோ அவங்க நல்லா படிச்சிருக்கீங்க. ஒரே ஒரு பெண் ஆழ்வார், ஆமாங்க. ஸோ 12 ஆழ்வார்களில் ஒரே ஒரு பெண் ஆழ்வார் வந்து பார்த்தோன்னா இந்த யாருங்க, ஆண்டாள் தான். கரெக்டு தான். பெரியாரோட வளர்ப்பு மகள், ஆமாங்க, பெரியாரோட வளர்ப்பு மகள் தான் வந்து பார்த்தோன்னா இந்த ஆண்டாள். இதுவும் கரெக்டு தான். இவங்க சூடி கொடுத்த சுடர்கொடி, அதாவது அந்த மாலையை வந்து கட்டிட்டு சூடி அப்புறம் வந்து இரவனுக்கு கொடுத்துருப்பாங்க, அதனால் சூடி கொடுத்த சுடர்கொடி அப்படின்னு இவங்க அழைக்கப்படுவாங்க. இதுவும் கரெக்டு தான். இவங்க எழுதியது தான் நாச்சியார் திருமொழி மற்றும் திருப்பாவை. இவங்க ரெண்டு நூல் எழுதியிருப்பாங்க, திருப்பாவை மற்றும் நாச்சியார் திருமொழி அப்படின்னு எழுதப்பட்ட இருக்கும். அதில் நாச்சியார் திருமொழி எத்தனை பாடல்களை கொண்டதானா 143 பாடல்களை கொண்டது. ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுங்க, 143 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இறைவனுக்கு வந்து நாச்சியார் வந்து 143 வந்து சொன்னாங்க ஆண்டாள் அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ 143 அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அப்போ மறக்காமல் இருக்கும் உங்களுக்கு, நாச்சியார் திருமொழினா 143 பாடல்களை கொண்டது. அப்போ எல்லாமே சரியாக இருக்கிறதுனால டி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து திவ்ய பிரபந்தத்தில் அதிகமான பாடல்களை பாடியவர் யார். திவ்ய பிரபந்தத்தில் அதிகமான பாடல்களை பாடியவர் யார்.
சூப்பர், யாருங்க? நம்மாழ்வார் தாங்க இதுக்கான ஆன்சர். ஏ தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ திவ்ய பிரபந்தத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான பாடல்களை யார் பாடியிருப்பாருன்னா நம்மாழ்வார் தான் வந்து பாடியிருப்பாருங்க. ஓகேங்களா? ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா திருவிருத்தம் பாடியிருப்பார், திருவாசிரியம் பாடியிருப்பார், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி, இதெல்லாமே நம்மாழ்வாரோட அந்த பாடல்கள். ஸோ அதிகமான பாடலை பாடியவர் வந்து நம்மாழ்வார். குறைவான பாடலை பாடியவர் யாரானா திருப்பாணாழ்வார். ஓகேங்களா? இதனால நான் போச்சுங்க. அப்போ அதிகம் நம்மாழ்வார்னா குறைவான பாடல், திருவ 4000 திவ்ய பிரபந்தத்தில் குறைவான பாடலை பாடியவர் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பாணாழ்வார். ஏன்னா அவர் ஒரு திருப்பதிகம் மட்டும்தான் வந்து பாடியிருப்பார், அதையும் குறைவாக தான் பாடியிருப்பார். ஓகேங்களா? ஸோ அப்போ திருப்பாணாழ்வார் தான் வந்து குறைவான பாடல்களை பாடியவர். அடுத்து 7வது குவஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். பெருமாளை பாடாமல் நம்மாழ்வாரை தெய்வமாக பாவித்து பாடியவர். இந்த கேள்வி ரொம்ப முக்கியங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் குவஸ்டின். ஸோ ஏன்னா நம்ம என்ன பார்த்தோம், திருமாலை வந்து தலைவனாக கொண்டு பாடப்பட்டது தான் அந்த 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனால் இவர் என்ன பண்ணியிருப்பார், திருமாலை தெய்வமாக வழிபடாமல் நம்மாழ்வாரையே ஒரு தெய்வமாக பாவித்து பாடியிருப்பார். அப்படி பாடப்பட்ட அந்த ஆழ்வார் யார் அப்படின்றத உங்களுக்கான கேள்வி. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மதுரகவி ஆழ்வார். சி தாங்க இதற்கான ஆன்சர். மதுரகவி ஆழ்வார் தான் நம்மாழ்வாரையே தெய்வமாக வச்சு என்ன பண்ணியிருப்பார், பாடியிருப்பார். ரொம்ப முக்கியம், நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாருங்கள் 8வது குவஸ்டின். தன்னை பெண்ணாக பாவித்து பாடியவர். ரொம்ப முக்கியங்க. ஓகேங்களா? இதுவும் நான் ஏற்கனவே சொன்னேன், நாயகன் நாயகி, நாயகன் நாயகி முறையை வந்து ஃபாலோ பண்ணவங்க யாருன்னு சொல்லிட்டு நம்ம அம்பையாக பார்த்துருப்போம். திருமங்கை ஆழ்வார் நாவ இருக்குங்களா? ஸோ திருமங்கை ஆழ்வார் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பார், திருமங்கையாகி அப்புறம் வழிபட்டிருப்பார். ஓகேங்களா? அப்போது அதாவது தன்னையே பெண்ணாக பாவித்து இறைவனை வழிபட்டிருப்பார், நாயகி முறை. ஓகேங்களா? தன்னையே பெண்ணாக பாவித்து இறைவனை வழிபட்டிருப்பார். ஸோ அதான் திருமங்கை ஆழ்வார் தான் வந்து இதுக்கான ஆன்சர். பி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம் பாருங்கள். கூற்றை கவனி. ஸோ 4 கூற்றுகளும் ரொம்ப முக்கியமான கூற்றுகள். பெருந்தமிழன் பூதத்தாழ்வார், ஆழ்வார்களில் தலை சிறந்தவர் நம்மாழ்வார், பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தின் முன்னோடி நம்மாழ்வார், பெருமாள் திருமொழியில் 105 பாசுரங்கள் உள்ளன. சரி கேஸ், ஆப்ஷன் வந்து தப்பாக இது பண்ணியிருக்கோம், அதை மட்டும் மாற்றிக்கிறேன். இங்கே 1, 3, 4, இங்கே 1, 2, 4. ஓகேங்களா? இப்போ எது வரும்னு கெஸ் பண்ணுங்கள். சூப்பர், இதுக்கான ஆன்சர் எதுங்க? சி தாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஏன்னா 1, 2, 4 தான் சரி, 3வது குற்று தவறாக இருக்குது. ஸோ பெருந்தமிழன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஆழ்வார் பூதத்தாழ்வார், கரெக்ட் தாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்வார்களில் தலை சிறந்தவர் நம்மாழ்வார். ஓகேங்களா? அதிகமான பாடல்களை பாடிக்கிறதுனால இவர் தான் தலை சிறந்தவர் நம்மாழ்வார். ஓகேங்களா? இதுவும் கரெக்ட் தான். பிள்ளை தமிழ் இலக்கியத்தின் முன்னோடி அப்படின்னா யார் ஒருவர் நம்மாழ்வார் வர மாட்டார், பெரியாழ்வார் தான் வருவார். ஏங்க? ஏன்னா சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்கள், இறைவனை குழந்தையாக பாவித்து பாடியவர் பெரியாழ்வார். ஓகேங்களா? பிள்ளை தமிழ் இலக்கணம்னா எதுங்க? ஸோ ஒரு குழந்தையை பற்றி பாடக்கூடிய பாடல். அப்போ இறைவனையே குழந்தையாக பாவித்து இவர் தான் முதல்ல பாடுகிறார். அதனால் அவர் என்ன சொல்லுவாங்க, பிள்ளை தமிழ் இலக்கியத்தின் முன்னோடி அப்படின்னு பெரியாழ்வாராக சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ 3வது கூற்று இங்கே தவறாக இருக்குது, அதனால் 3 இங்கே தவறுங்க. பெருமாள் திருமொழி உள்ள பாடல்கள் 105 பாசுரங்கள். ஆமாங்க, இது ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியம் பெருமாள் திருமொழி. இந்த குலசேகர ஆழ்வார் ரொம்ப ரொம்ப முக்கியங்க, அதனால தான் அவரை பற்றினா நான் நிறைய தகவல்கள் இதில் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? அவர் எழுதுந்தான் பெருமாள் திருமொழி தமிழில், வடமாலை வடமொழியில் வந்து முகுந்த மாலை எழுதியிருப்பார். அந்த பெருமாள் திருமொழியில் தான் வந்து 105 பாசுரங்கள் இருக்கும். இது கரெக்ட் தான். ஓகேங்களா? அப்போ இங்கே பெரியாழ்வார் வந்திருக்கணும், அவர் தான் பிள்ளை தமிழ் இலக்கியத்தின் முன்னோடி. 3வது கூற்று தவறாக இருக்குது. அடுத்து 10வது குவஸ்டின். 4000 திவ்ய பிரபந்தம் சிறப்பு பெயர்களில் பொருந்தாதது இது. பாருங்கள், 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு சில சிறப்பு பெயர்கள் இருக்குது, அதில் பொருந்தாதது எது அப்படின்றதான் உங்களுக்கான கேள்வி. திராவிட வேதம், திராவிட சாரம், ஆன்ற தமிழ்மறை, சைவ சமயத்தின் தமிழ் வேதம். சூப்பர், இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? சூப்பர், இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? டி தாங்க வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து திருமாலை வழிபடுறதுனால வைணவ சமயத்தை சார்ந்த நூல், சைவ சமயம் அப்படின்னு வரக்கூடாது. ஓகேங்களா? அப்போ வைணவ சமயத்தாரோட ஒரு தமிழ் வேதமாக அறியப்பட நூல் தான் இந்த 4000 திவ்ய பிரபந்தம். இதனோட பேர் திராவிட வேதம், கரெக்டு தான். திராவிட சாரம், கரெக்டு தான். ஆன்ற தமிழ்மறை, இது ரொம்ப முக்கியம், நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது 3 கூற்றுகளுமே ரொம்ப ரொம்ப முக்கியங்க. திராவிட வேதம், திராவிட சாரம், ஆன்ற தமிழ்மறை, இது மூணுமே 4000 திவ்ய பிரபந்தத்தை குறிக்கக்கூடியது தான். வைணவ சமயத்தாரின் தமிழ் வேதம் அப்படின்னா தான் 4000 திவ்ய பிரபந்தம். சைவன் வரக்கூடாது, ஏன்னா அது திருமலை போட்டுப்படக்கூடிய நூல் அப்படின்றதுனால வைணவ சமயத்தாரின் தமிழ் வேதம். டி தான் அப்போ இங்கே தவறாக இருக்குது. ஓகே, இந்த வீடியோக்கான உங்களுக்கான கேள்வி நான் பார்க்கலாம் பாருங்கள். இந்த க்வெஸ்சன் ஆல்ரெடி 2-3 முறை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. வேதம் அனைத்திற்கும் வித்து. ஓகேங்களா? சரிங்க, இது டைப்பிங் மிஸ்டேக்கு. வேதம் அனைத்திற்கும் வித்து என அழைக்கப்படுவது எது? வேதம் அனைத்திற்கும் வித்து என அழைக்கப்படுவது எது? திருவாய்மொழி, திருபல்லாண்டு, திருவெழுக்கூற்றிருக்கை, திருப்பாவை. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்கள், அதை உங்களுக்கு கண்டிப்பாக இதுக்கான ஆன்சர் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம இது இல்லாமல் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா சொற்பொருள். ஸோ சொற்பொருளுக்கான க்வெஸ்சன்ஸ் போட போகிறோம். அதே போல் நூல் நூலாசிரியர் க்வெஸ்சன் போட போகிறோம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து
சிறப்பு பெயர்கள் நூல் நூலோ அடமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் அதெல்லாம் கூட நம்ம என்ன பண்ண போகிறோம் இதுக்கப்புறம் போட போகிறோம் ஓகேங்களா. ஸோ இன்னைக்குலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு அது வந்து வந்துடும். ஆல்ரெடி நம்ம நூல் நூலாசிரியர் சில ஷார்ட்கட் வீடியோஸ் போட்டிருக்காங்க ஓகேங்களா. நூல் யாரா பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்கும் ஷார்ட்கட் வீடியோஸில் அதை போய் பார்த்துருங்க. ஸோ நிறைய பேரோட நூல் நூலாசிரியர் நம்ம ஷார்ட்கட் போட்டு வச்சிருக்கோம் ஓகேங்களா. ஸோ அதை நீங்கள் போய்ட்டு தேடி கண்டுபிடிச்சி பார்த்துருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. அப்படின்னா நான் ஷேர் பண்ணணும்னா சொல்லுங்கள், குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன். அப்படி என்ன உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்கள், நான் ஆல்ரெடி போட்ட அந்த ஷார்ட்கட் வீடியோஸும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன் ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ கைஸ், அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.